கர்த்தர் ஆதரிக்கம் பண்ணுகிறார். திருவசனம் ஆகிய ஞானப்பால் எனும் இந்த வேத பாட வகுப்பிற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுது நாம் காணப்போகும் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபத்திலிருந்து 13 அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். முதலில் வேத பகுதியை வாசிக்க கேட்போம். அதற்கு பின்பு அதில் வரும் ஆழங்களை கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுவாராக. 13 நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, எருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. தீர்க்க தரிசனங்கள் ஆனாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகள் ஆனாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்ளுவேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. மிக மிக முக்கியமான ஒரு அதிகாரம் என்றால் இந்த அதிகாரத்தை நான் சொல்வேன். ஏனென்றால் எந்த ஒரு வரமும், எந்த ஒரு மேன்மையான விஷயமும், அது விசுவாசமாக இருக்கட்டும், நம்பிக்கையாக இருக்கட்டும், பற்பல பாஷைகளாக இருக்கட்டும், தீர்க்க தரிசனங்களாக இருக்கட்டும், இவை எது நீங்கள் வச்சிருந்தாலும், எது உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாலும், உங்களிடத்தில் அன்பு இராவிட்டால் நீங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லும் ஒரு அதிகாரமாக நான் இதை காண்கிறேன். அன்பு என்பது கிரேக்கத்தில் அகாபே என்று வருகிறது. கிரேக்கத்தில் அன்பை குறிக்க 4 சொல்லாடல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அகாபே என்னும் இந்த அன்பானது அஹாவா என்னும் எவ்ரேய சொல்லை டிரான்ஸ்லிட்டரேட் செய்து, ஏனென்றால் அந்த வகையான அன்பிற்கு கிரேக்கத்தில் சொல் இல்லை என்பதால் அகாவா என்பதை அகாபே என்று அவர்கள் டிரான்ஸ்லிட்டரேட் செய்து பயன்படுத்தி வந்தனர் என்பதை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். இந்த அகாவா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு காண்பித்த அன்பு. நாம் பாத்திரவான்களாய் இராதபோது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கென்று சிலுவையில் வழி கொடுக்க தேவன் அனுப்பினாரே, அவ்வகையான அன்பு, அந்த அன்பையே அகாபே என்னும் அன்பு குறிக்கிறது. மற்ற 3 அன்புகள், அதாவது ஃபிலியோஸ், ஸ்டோர்கே மற்றும் ஈரோஸ், இந்த 3 ஃபிலியோஸ் சகோதர அன்பு, ஸ்டோர்கே கழிவிறக்க அன்பு, ஈரோஸ் காம அன்பு, இந்த 3 அன்பை விட அகாபே அன்பு மிகவும் உன்னதமானது. அந்த அன்பை நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்றும், அந்த அன்பினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த அன்பு என்ன என்னெல்லாம் செய்யக்கூடியது என்பதை இங்கே ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்பிற்கு பொறாமை இல்லை. தன்னைத்தானே புகழாது, எதுமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது,
தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலும் ஒழியாது. இந்த கேரக்டரிஸ்டிக் சொல்லிட்டு தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போம். இந்த நிறைவானது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு 15 அதிகாரத்தில் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவாரு. அதற்கான பீடிகை தான் அவர் இங்கே போடுறாரு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்பொழுது இருப்பது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். 13:13 ஆனால் அதற்குள் எவ்வளவு ஆழமான ஒரு கருத்தை ஆவியானவர் இங்கே நமக்கு பதிவிட்டிருக்கிறார் என்று பார்த்தால் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். இந்த அதிகாரத்தை மீண்டுமாய் நீங்கள் வாசித்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது கேள்விகள் இருந்தால் முதலில் ஆவியானவரோடு உமர்ந்து அந்த கேள்விகளுக்கான விடையை ஆராய பாருங்கள். எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று எண்ணினால் mountofolives.cll@gmail.com எனும் எம்முடைய மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கேள்விகளை அனுப்பி வையுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு என்றென்றும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.